السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد للہ ان الحمد للہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ باللہ من شرور انفسنا وسیئات اعمالنا، من یهده اللہ فلا مضل له ومن یضلل فلا هادی له، واشهد ان لا الہ الا اللہ وحده لا شریک له، واشهد ان محمدا عبده ورسوله، اما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா அவருடைய நல்லடியார்களே, இடைவெளி விடாமல் கொஞ்சம் முன்னுக்கு வந்தீங்க. கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா அவருடைய நல்லடியார்களே, மனிதனுடைய வாழ்க்கை பயணம் இருக்கின்றதே, அது முன்னோக்கித்தான் சென்று கொண்டிருக்குமே அல்லாமல் ஒரு நாளும் பின்னோக்கி வர முடியாத ஒரு பயணமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நம்மை விட்டு கடந்து போகின்ற வருடங்கள், மாதங்கள், நாட்கள், நிமிடங்கள், செகண்ட்கள் எல்லாமே நமக்கு ஒரு உண்மையை புலப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்கிறதே, அது எப்போதும் முன்னோக்கித்தான் போய்கொண்டிருக்கும். ஒரு செகண்ட் கூட, ஒரு நிமிஷம் கூட பின்னோக்கி வர முடியாத மாதிரி தான் இந்த வாழ்க்கையை அல்லாஹுத்தால அமைத்து தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கை வட்டத்திலே, உலகத்திலே பிறந்ததிலே இருந்து, வாழ்கின்றதிலே இருந்து, மௌத்தாகுவதிலே இருந்து, கபரில் இருந்து, மஹஷரிலே இருந்து, இறுதி தீர்ப்பு வரை இந்த மனிதன் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறான் என்பதை எங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதமும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காரூன் அல்லாஹ் பணக்காரன் என்று வர்ணித்த ஒரு மனிதர், அவர் தன்னுடைய அந்த செல்வத்துடைய அழகை காட்டிக்கொண்டு பாதையிலே செல்லுகின்ற போது இந்த உலகத்தை ரசித்து பார்த்த மக்கள் சொன்ன வார்த்தை, யாலைத்தலனா மிஸ்லமா ஊசிய காரூன் இன்னஹு லது ஹத்தின் அலீம், எங்களுடைய கைசேதமே புலம்புகிறார்கள், எங்களுடைய அந்த அஃபாக்கியத்தனமே காரூனுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கிடைத்திருக்க கூடாதா, நிச்சயமாக அவர் இந்த உலகத்திலே ஒரு பெரியதொரு பணக்காரராக வல்லவா வாழ்கிறார் என்று அந்த மக்கள் புலம்பிய காட்சி அல்லாஹு தாலா சொல்லுகிறார். சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உலக வாழ்க்கையிலே புலம்பலிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையின் முக்கியமான ஒரு கட்டம், ஒரு சந்திப்பு, ரபுல் இஸ்ஸத் குல்லு நஃப்ஸின் ஜாயிகத்துல் மௌத் என்று வர்ணனை செய்கிறார். எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். ஆடு சாகுகின்றது, மாடு சாகுகின்றது, கோழி சாகுகின்றது, எறும்பு சாகுகின்றது, நெலும்பு சாகுகின்றது, பூனை சாகுகின்றது, நாய் சாகுகின்றது, எல்லாம் துடித்து துடித்து சாகுகின்றது. அதுபோல மனிதா நீயும் ஒரு நாளைக்கு துடித்து துடித்து சாக வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தாலாவுடைய நியதியாக இருக்கிறது. அந்த கோழி அறுக்கின்ற அந்த தருணத்திலே ஏதோ புலம்பிக் கொண்டு வாயிலே முணங்கிக் கொண்டு சாகுகின்றது, மாடு ஏதோ ஒன்றை புலம்பி கத்தி கொண்டு சாகுகின்றது, ஆடு சாகுகின்றது, நெலும்பு ஏதோ ஒன்றை புலம்பிக் கொண்டு சாகுகின்றது. மனிதா நீ மரணிக்கின்ற போது நீயும் எதையாவது புலம்பிக் கொண்டுதான் நீயும் செத்துப்போவாய் என்று அல்லாஹு தாலா தெளிவாக வைத்திருக்கிறார். தாயிக்கத்துள் மௌத் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். அர்த்தம் என்ன தெரியுமா? தௌக் என்று சொன்னால் அரபியிலே ருசி என்று அர்த்தம், டேஸ்ட் என்று அர்த்தம். நீங்கள் வாயிலே ஒரு இனிப்பை போடுகிறீர்கள், அது ஒரு டேஸ்ட்டு. ஒரு புளிப்பை போடுகிறீர்கள், ஒரு டேஸ்ட்டு. உரைப்பை போடுகிறீர்கள், அது ஒரு டேஸ்ட்டு. உப்பை போடுகிறீர்கள், அது ஒரு டேஸ்ட்டு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான டேஸ்ட். அதுபோல மௌத்தையும் ஒவ்வொரு வகையான டேஸ்டிலே மனிதன் அனுபவிப்பான் என்பதை அல்லாஹு தாலா சூசகமாக சொல்கிறான். ஹார்ட்டை பிடித்து கொண்டு ஒரு மனிதன், கேன்சர் என்று ஒரு மனிதன், கிட்னி ட்ரபிள் என்று ஒரு மனிதன், ரோட்டிலே ஆக்சிடென்ட் என்று ஒரு மனிதன், தண்ணீருக்குள்ளே தாழ்ந்து கொண்டு ஒரு மனிதன், என்ன என்ன எல்லாம் இருக்கின்றதோ ஒவ்வொரு ஜாதி ருசியிலே சுவையிலே இந்த மரணத்தை எல்லா ஆன்மாக்களும் அவர்கள் சந்தித்து கொண்டே இருப்பார்கள் என்பது
குரான் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஆகப்பெரிய நசீஹத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சக்கராத்துடைய இந்த சந்திப்பில் இருந்து மனிதனுடைய புலம்பல் ஒட்டுமொத்தமாக வெளியே வர ஆரம்பிக்கின்றது என்பதை அல் குர்ஆன் எங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும் சும்மா இலா ரப்பிக்கும் துர்ஜவுன் வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாக்கிசு ரூஸிஹிம் இந்த ரப்பிஹிம் ரப்பனா அபுசரனா வசமியுனா ஃபர்ஜோனா நவ்மல் சாலிஹன் இன்னா மூகினூன். உங்களுக்கென்று சாட்டப்பட்ட மலக்குல் மௌத் உங்களுடைய ரூஹை வாங்குவதற்காக வேண்டி வருவார்கள். அதன் பின்னால் நீங்கள் உங்கள் ரப்பிடத்திலே நீங்கள் மீட்டப்படுவீர்கள். நபியே, அந்த நேரத்திலே பாவிகளை நீங்கள் பார்த்தால் ரப்புக்கு முன்னால் தங்களுடைய தலைகளை தொங்க போட்டுக்கொண்டு எங்களுடைய இறைவா பார்த்து விட்டோம், கேட்டுவிட்டோம், எங்களை கொஞ்சம் திருப்பி அனுப்பா என்று சொன்னால் சாலிஹான அமல் செய்துவிட்டு நாங்கள் உண்மையான உறுதியுள்ள அடியார்களாக நாங்கள் திரும்பி வந்து விடுவோம் என்று அவர்கள் புலம்ப ஆரம்பிப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். சகோதரர்களே, சக்கராத்திலே இருந்து நம்மளுடைய புலம்பல் ஆரம்பிக்கும் என்பதை குர்ஆன் எங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்கிறது. ஹத்தா இதா ஜா அஹதுஹுல் மௌத் கால ரப்பி இர்ஜூன் லல்லி அமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா வமின் வராயிஹிம் பர்சஹுன் இலா யௌமி யுபஅஸூன். அவர்களிலே ஒருவருக்கு மரணம் வந்துகின்ற நேரத்திலே, அவர்கள் என்றால் யாரு? நானும் தான், நீங்களும் தான். நம்மிலே ஒருவருக்கு மரணம் வருகின்ற அந்த நேரத்திலே ரப்பிர்ஜூன் ரப்பே என்னை கொஞ்சம் பின்னோக்கி அனுப்புவாயாக, என்னை கொஞ்சம் ரிட்டர்ன் அனுப்புவாயாக. லல்லி அமல் ஸாலிஹன் ஃபீமா தரக், நான் விட்டு வைத்திருக்கக்கூடிய விஷயத்திலே இருந்து நல்லதை செய்துவிட்டு வந்துவிட்டு ஓடி வருகிறேன் யா அல்லாஹ் என்று இந்த மனிதன் புலம்புவான் என்று அல்லாஹு தஆலா வர்ணனையாக சொல்லுகிறான். நவுது பில்லா, அந்த சந்திப்பை நானும் நீங்களும் சந்திக்கப் போகிறோம். ஒரு வருடத்திலே, ஒரு மாதத்திலே, அஞ்சு வருடத்திலே, பத்து வருடத்திலே சந்திக்க வேண்டியவர்களாகத்தான் இந்த வாழ்க்கையை முன்னோக்கி நாங்கள் சென்று கொண்டே இருக்கிறோம். புலம்புவோம், திரும்ப வர முடியாது சகோதரர்களே. உங்களிலே ஒருவருக்கு மௌத்து வருவதற்கு முன்னால் நாங்கள் தந்திருக்கக்கூடியதிலே இருந்து நீங்கள் தர்மமாக தானமாக செலவழித்துக் கொள்ளுங்கள். அந்த சக்கராத்துடைய நேரத்திலே மனிதன் புலம்புவான், என்னுடைய ரப்பே கொஞ்ச நேரம் என்னை ரிட்டர்ன் அனுப்ப மாட்டாயா, கொஞ்ச நேரம் என்னை பிற்படுத்தி அனுப்ப மாட்டாயா, தர்மம் செய்துவிட்டு நல்லவனாக ஓடி வருவேன், ஒரு உம்ரா செய்துவிட்டு நல்லவனாக ஓடி வருவேன் என்ற வார்த்தையை சொல்லவில்லை. ஒரு ஜுசு குர்ஆனை ஓதிவிட்டு ஓடி வருகிறேன் என்று சொல்லவில்லை. லா இலாஹா இல்லல்லாஹ் ஒரு அஞ்சு தரம் சொல்லிவிட்டு ஓடி வருகிறேன் என்று சொல்லவில்லை. ரெண்டு ரகாத்து தஹஜ்ஜத் தொழுவிட்டு ஓடி வருகிறேன் யா அல்லாஹ், இது யா எதையுமே சொல்லவில்லை. ஏன்? ஹாஜியார் உம்ராவிலே பாகுலாக இருப்பார், வருஷத்துக்கு ஒரு உம்ரா போய்கொண்டே இருப்பார். குர்ஆன் திலாவத்து பவர்ஃபுல்லாக இருக்கும், தஹஜ்ஜத்து பவர்ஃபுல்லாக இருக்கும், எல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கும் சகோதரர்களே. ஆனால் உம்ராவுக்கு போய்கொண்டே இருப்பார் வருடா வருடம். அடுத்த வீட்டில் திங்க வழி இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களை பற்றி யோசித்தே இருக்க மாட்டார். தர்மம் செய்துவிட்டு நல்லவனாக நான் ஓடி வந்து விடுகின்றேன் யா அல்லாஹ், இந்த வார்த்தையைத்தான் அந்த மக்கள் புலம்புவார்கள் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. புலம்புவோம், 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 திரும்பி வர முடியாது. என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த மாதிரி ஒரு பொறிக்குள்ளே மாட்டுப்பட்டவர்களாகத்தான் எங்களுடைய கடைசி தேரத்தை நாங்கள் கழிப்போம் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். வளர்ந்த அன்னகுள் ஃபிராக் வல்தஃபத்தி சாக்கு பிசாக் இலா ரப்பிக்க யோமைதினில் மசாக் வலா சத்தக வலா சல்லா வலாக்கின் கத்தபாத்த வல்லா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், உங்களுடைய உசுறு தொண்டை குழியை அடையக்கூடிய அந்த நேரத்திலே வக்கீலமன்றாக் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே கேட்பார்கள், எந்த டாக்டரிடத்திலே கொண்டு போவோம், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றுவோம், எந்த ஆம்புலன்ஸை கூப்பிடுவோம், எந்த ஆட்டோவை பிடிப்போம், எல்லாருடைய பேச்சும் அதுவாகத்தான் இருக்கும். வளர்ந்த அன்னஹுல் ஃபிராக், இவருக்கு மாத்திரம்தான் தெரியும் மலக்குள் முகத்து நம்மளுடைய உசுரை கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கி கொண்டிருக்கிறார்கள். நவுது பில்லா, அந்த நாளை நானும் அனுபவிக்கப் போகிறேன், நீங்களும் அனுபவிக்கப் போகின்றீர்கள். பிறந்திருக்கக்கூடிய சின்ன பிள்ளை அனுபவிக்கப் போகின்றார்கள், மேலே இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரிகளும் அனுபவிக்கப் போகிறார்கள். சகோதரர்களே, வல் தஃபத்தி சாக்கு பிசாக், உங்களுடைய ரெண்டு கால்களும் ஒன்றோடொன்று பிணைந்து இறுக்கிக் கொள்ளும் அந்த சக்கராத்துடைய வேதனையிலே இலா ரப்பிக்க யௌமைதினில் மசாக்,
அந்த நாள் உன்னுடைய ரப்பிடத்திலே நீ மீட்டிப்பட போகக்கூடிய நாள் என்று அல்லாஹு தஆலா வர்ணனை செய்கிறார். பலவலா இதா பலாத்தில் ஹுல்கு வந்தும் ஹீனைதின் தந்தரும் ونحن اقرب اليه منكم ولكن لا تبصرون فلولا ان كنتم غير مدينين ترجعونها ان كنتم صادقين என்ன அழகான வர்ணனை அல்லாஹ் تعالی சொல்றார். உங்களுடைய உசுறு தொண்டை குழியை அடைந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நீங்க எல்லாரும் சூழ இருந்து பார்த்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் இந்த மனிதனுக்கு உங்களை விட நெருக்கமாக நாங்கள் நின்று கொண்டிருப்போம். கைக்கு ஒரு ஆள், காலுக்கு ஒரு ஆள், தல்கீன் சொல்லிக் கொடுக்க ஒரு ஆள், நஞ்சை தடவ ஒரு ஆள், எல்லாரும் இருந்து கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு உங்கள் எல்லாரையும் விட அவருக்கு நெருக்கமாக நாங்கள் இருந்து கொண்டிருப்போம். எனினும் நீங்கள் எங்களை பார்க்கவே முடியாது. பலவுலா இன்கும் வைரமதீனின் மறுமைக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இல்லை என்பதிலே நீங்கள் உறுதியாக இருந்தால் தருகி ஊனகா இன்கும் சாதிக்கின் போகின்ற உசுரை ரிட்டர்ன் எடுக்க முடியுமா? அல்லாஹு தஆலா கேட்கிறார். சகோதரர்களே, உசுறு வாயினால் போகிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்போ வாய்க்கு பெட் பண்ணினால் உசுறு போகக்கூடாது. மூக்கினால் போகிறது என்று வைத்துக் கொள்ளுகிறேன், மூக்குக்கு பெட் பண்ணினால் உசுறு போகக்கூடாது. வாயால் உசுறு போகின்றது, மூக்கால் உசுறு போகிறது, வாய்க்கும் உசுறுக்கும் உசுரை போகவிடக்கூடாது என்று இறுக்கி பிடித்து அப்படியே பெட் வைத்து விட்டால் அஞ்சு நிமிஷத்தில் மூத்தா போறவர் அஞ்சு செகண்ட்ல போயிடுவார். எந்த வழியில் உசுறு போகிறது சகோதரர்களே? அல்லாவுக்கு மாத்திரம்தான் இதனுடைய அதிகாரம் இருக்கிறது. எஸ் அலூனக அனி ரூஹ் குலி ரூஹும் நம்பி ரபி. அந்த மக்கள் ஆன்மாவை பற்றி கேட்கிறார்கள், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அது இறைவனுடைய கட்டளை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வலவ தரா இது யதவஃபல்லதீன கஃபருல் மலாயிகா யத்ரிபூன வுஜூஹஹும் வதுபாரஹும் வதுக்கு அதாபல் ஹரீக். நபியே, நீங்கள் நிராகரிப்பாளர்களுடைய உயிர்களை மலக்குமார்கள் வாங்கக்கூடிய அந்த காட்சியை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்து அடித்து வாங்குவார்கள். தூக்கு அதாபல் ஹரீக், சுட்டரிக்கக்கூடிய வேதனையை நீங்கள் சுவைப்பதற்குரிய நேரம் வந்துவிட்டது என்று அடித்து அடித்து வாங்குவார்கள். எக்ஸிடென்டிலே முகம் நசிந்திருக்கும், முதுகு விழுபட்டிருக்கும், எக்ஸிடென்டுடைய கோரமான காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க. ஒசரத்துலேருந்து விழுந்திருப்பார், இதெல்லாம் உடஞ்சிருக்கும், முதுகு உடஞ்சிருக்கும், இதெல்லாம் அடிபட்டுத்தான் மௌத்தாகினார் என்று வெளிப்படையிலே நாங்கள் தீர்ப்பு சொல்லுவோம். ஏன் நினைக்கக்கூடாது இதுதான் மலக்குகளுடைய அடி என்று? ஏன் நம்மளால் யோசிக்க முடியவில்லை மலக்கு இப்படித்தான் அடித்து எடுத்து வாங்குகிறார் என்று? ஏன் சகோதரர்களை யோசிக்க முடியவில்லை? உசுறு போய்விட்டது என்று தான் சொல்லுவோம். உசுரை மலக்கு வெளியே எடுப்பார்கள். அந்த நேரத்தில் மனிதன் புலம்பிக் கொண்டே இருப்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல் மைத்த தஹதுருல் மலாயிகா, மலக்குமார்கள் மௌத்து அந்த மௌத்தை மையத்தை நோக்கி வருவார்கள். அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தால் உஹ்ருஜி அய்யத்துஹு நஃப்சு தய்யிபா, மனமிக்க ஆன்மாவே வெளியே வா, வெளியே வா. கானத் ஃபில் ஜஸத் குந்த ஃபில் ஜஸதி தய்யிப், நீ ஒரு மனமான உடம்பிலே இருந்தாய், புகழோடு வெளியே வாய், நன்மாராயத்தோடு வெளியே வாய், உன்னுடைய ரப்புடைய சந்தோஷத்தோடு உன்னுடைய ரப்பு கோவிக்காத நிலைமையிலே உசுரே நீ வெளியே வா என்று சொல்வார்கள். அந்த உயிரை அப்படியே எடுப்பார்கள். சுபஹானல்லாஹ், எனக்கு நடக்க போகிறது, உங்களுக்கு நடக்க போகிறது, இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்திலே உள்ள எல்லா மக்களுக்கும் நடக்க போகிறது. இதையே ஒரு பாவியான மனிதனாக இருந்தார் என்று சொன்னால் அந்த நேரத்திலே அவர்கள் சொல்லுவார்கள், குருஜி ஐயத்துஹுன் நஃப்சுல் கபீதா, கெட்ட ஆன்மாவே வெளியே வா. குருஜி தமீமத்தன், இழிவோடு வெளியே வா. இந்த உலகத்திலே கேவலமாக வாழ்ந்தாய், இந்த உலகத்திலே ரப்புடைய கோபத்தை பெற்றுக் கொண்டு வாழ்ந்தாய், இந்த உலகம்தான் வாழ்க்கம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டே இருந்தார். வஅபுஷிரி பி ஹமீமி வஸாக்கின் வாஹரமின் சக்லஹி அஸ்வாஜ், இப்போது கொதி தண்ணீராலான உனக்கு வேதனை, சீல் சலங்களினாலான உனக்கு வேதனை, பல வகையான வேதனைகளுடைய பக்கம் நீ இப்போது வா என்று அவர்கள் வாங்குவார்கள். சகோதரர்களே, இந்த ரூகை எடுத்துக்கொண்டு வானத்துக்கு போவார்கள். வானத்திலே உள்ள மக்கள் கேட்பார்கள், மர்ஹபன் பின் நஃப்ஸி தயிப், ஆஹா அழகான உயிரோடு இருக்கக்கூடிய இந்த மனிதரே உங்களுக்கு வெல்கம், வெல்கம். யாரு நீங்க? வழக்கு சொல்லுவாங்க, இன்னாருடைய மகன் இன்னாரை கூட்டிட்டு வந்திருக்கிறோம். சுபஹானல்லாஹ், உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தாரு, சீதேவியாக வாழ்ந்தாரு, நிம்மதியாக வாழ்ந்தாரு. வானத்தின கதவுகள் தொடங்க, முதலாம் வானம், இரண்டாம் வாரம், மூணாம் வாரம் பள்ளியிலே ஜனாசா அறிவிப்பு நடந்து கொண்டிருக்கும். இந்நாளில்லாஹி வைனா இலைஹி ராஜிஊன், இங்கே ஜனாசா அறிவிப்பு நடந்து கொண்டிருக்கும். கசவு மாற்றுவார்கள், குளிப்பாட்டுவார்கள், கபன் போடுவார்கள், எல்லா ஏற்பாடும், உடம்புக்கு முழு பூஜையும் நடக்கும். உயிர் ஏழு வானத்துக்கு மேலே,
ஏழாவது வானம் திறக்கப்பட்டு உள்ளே போய் அந்த ரூஹை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே விடுவார்கள். அந்த நுஸ் அந்த உயிரை அப்படியே சுஜூதிலே விழுந்து விடும். யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா இர்ஜி இலா ரப்பிக்கி ராலியத்தன் மர்லியா ஃபத்ஹுலி ஃபீ இபாதி வத்ஹுலி ஃபீ ஜன்னதி. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், சீதேவியான ஆன்மாவே, அமைதி அடைந்த ஆன்மாவே, உன்னுடைய ரப்புடைய அந்த சொர்க்கத்திலே நீ நிம்மதியாக சந்தோஷமாக வந்து உன்னுடைய நல்லடியார்களோடு சேர்ந்து கொள்வாயாக என்று சொல்வார்கள். அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையிலே ஆக சந்தோஷமான நாள், உங்களுடைய வாழ்க்கையிலே ஆக சந்தோஷமான நாள். இந்த உலகத்திலே யாரெல்லாம் எந்த நோக்கத்துக்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ ரப்புக்கு முன்னால் சுஜூதிலே விழக்கூடிய அந்த நேரம், சுபஹானல்லாஹ், அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் யாருக்குமே இருக்காது. பாவி வானத்தை திறப்பதற்காக அனுமதி கேட்பார்கள், சொல்லுவாங்க இவங்களுக்காக வேண்டி வானம் திறக்கப்பட மாட்டாது. கேவலமான மனிதன், பாவியான மனிதன், மூதேவியான மனிதன், அவனுடைய ரூஹை தூக்கி கீழே அடியுங்கள் என்று சொல்லி ஓங்கி அடி அடிப்பார்கள். கீழே வந்து அது விழும். மனு ஜின்னை தவிர மற்ற எல்லாரும் இதை கேட்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னல்லதீன கத்தபு பிஆயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா லா துஃபத்தஹு லஹும் அப்வாபுஸ் ஸமா வலா யத்குலூன அல் ஜன்னத் ஹத்தா யல்ஜல் ஜமல் ஃபீ ஸம்மில் கியாத். நிச்சயமாக நம்முடைய வசனங்களை பொய்யாக்கி பெருமை எடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்படவே மாட்டாது. ஊசி முனை காதுக்குள்ளே எப்படி ஒட்டகத்தை நுழைக்க முடியாதோ அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு போவது என்பது இவர்களால் எட்டாக்கனியான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். நவுதுபில்லா, ரெண்டிலே ஒன்று நானும் நீங்களும் அனுபவிக்க போகிறோம். ரெண்டிலே ஒன்று அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலா அல்லது தூக்கி வீசப்பட போகின்றமா என்பதை எங்களால் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையிலே தான் சகோதரர்களை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புலம்பல் புலம்பல் புலம்பல், ரிட்டேன் வர முடியாத புலம்பல். இதா உலியத்தில் ஜனாசா பஹதமல ரிஜால அல அய்னாகிஹிம் வயின் கான சாலிஹதன் ஃபயகூலு கத்திமூனி கத்திமூனி. ஜனாசாவை தூக்கி ஆண்கள் தோளிலே வைத்து விடுவார்கள் என்று சொன்னால், அது நல்ல மனிதராக இருந்தால் அந்த ஜனாசா சொல்லும், கத்திமூனி கத்திமூனி, அவசரமாக கொண்டு போங்க, அவசரமாக கொண்டு போங்க. மலக்க பார்த்துட்டாரு, சொர்க்கத்தை பார்த்துட்டாரு, அல்லாஹ்விடத்தில் போய் சுஜூது செஞ்சுட்டு வந்துட்டாரு. இப்போ என்ன சொல்லுவார், கத்திமூனி கத்திமூனி கத்திமூனி. அல்லாஹ் சின்ன அற்ப சுகண்டு சொன்னது தான் இந்த உலகம், அது நமக்கு தெரிஞ்சிக்கிறதால இவ்வளவு இன்பமாக இருக்கிறது. அல்லாஹ் பேரின்பம்னு ஒரு இடத்த சொல்கிறான், அந்த பேரின்பமை கண்ணால் நாம் கண்டுருவோம், கண்டு பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ இந்த உலகத்தில் என்ன வேலை இருக்கிறது, என்ன சொல்லுவார், கத்திமூனி கத்திமூனி கத்திமூனி, டக்குட்டு கொண்டு போ, டக்குட்டு கொண்டு போ, டக்குன்னு கொண்டு போ, கொண்டு போய் என்னை அடைக்கிடு வாப்பான்னு சொல்லுவார். யா வயலத்தா ஐன ததுகபூன், கை சேதமே எங்கள் எங்கடாப்பா என்னை கொண்டுட்டு போகிறீங்க. அடுத்த மனிதர் என்ன சொல்லுவாரு, கை சேதமே என்னை எங்க கொண்டு போறீங்க, ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு சரி அடக்குங்க. நடக்க போகின்ற கர்மம் தெரியும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மூமினை தவிர இந்த மாதிரியான விஷயங்களை யாருக்குமே அனுபவிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய வேதம் அப்படி அனுபவித்து சொல்லுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் அப்படி அனுபவித்து சொல்லுகிறது சகோதரர்களே. இன்றைக்கு நைட்டு பள்ளி வாசலிலே இன்பமாக பயானை கேட்டு கொண்டிருக்கிறோம், வீட்டிலே இன்பமாக மனைவி மக்களோடு இருந்து கொண்டிருப்போம், முழு லைட்டும் பத்தி கொண்டிருக்கும், எல்லா விஷயமும் நடந்து கொண்டிருக்கும். நாளைக்கு நைட்டு மௌத்தா பெயர்வோன்று வைங்களேன், கண்ணை விழித்து பார்த்தால் உருட்டு ரூமுக்குள்ளே இருப்போம். நேற்று நைட்டு ஹாஸ்பிட்டலிலே, நேற்று நைட்டு வீட்டிலே, நேற்று நைட்டு பள்ளிவாசலிலே சந்தோஷமாக இருந்தோம், இன்றைக்கு நைட்டு முடிச்சு பார்த்தால் இருட்டுக்குள்ளே குந்தி கொண்டிருப்போம் சகோதரர்களே. மலக்குமார்கள் வருவார்கள், நீல நிற கண்களோடு இருப்பார்கள், ரசூலுல்லாவுடைய முகத்தை தூக்கி இப்படி காட்டுவார்கள், காட்டி சொல்வார்கள், இந்த மனிதரை பற்றி நீ என்ன நினைத்து கொண்டிருந்தாய், இவரை பற்றி உன்னுடைய முடிவு என்னவாக இருந்தது, அவரா இவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்பி அவருடைய வழியை நான் பின்பற்றினேன். சுபஹானல்லாஹ், மலக்குமார்கள் சொல்வார்கள், இதோ வார், இந்த நரகம் தான் உனக்காக வேண்டி வைக்கப்பட்டிருந்தது. உனக்கு தராவினால் ஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். அல்லாஹ் சொல்லுகிறான், நரகத்துக்கென்றே மனிதர்களில் பெரும்பாலானவர்களை, ஜின்களில் பெரும்பாலானவர்களை நாங்கள் படித்து வைத்திருக்கிறோம், நிரப்பி வைத்திருக்கிறோம். எதற்காக, நரகத்துக்குத்தான். அதுதான் நீ போகக்கூடிய இடமாக இருந்தது, ஆனால் நீ செய்த நல்ல காரியத்தின் காரணமாக இதோ பார் சொர்க்கம் இதோ இருக்கிறது, இங்கே தான் நீ போக போகிறாய், நீ கியாமத்து வரை நிம்மதியாக படு என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் சகோதரர்களே.
இப்ப இவர் சொல்லுவார் என்ன தெரியுமா, ரப்பி அகிமிசா, ரப்பி அகிமிசா, என்னுடைய ரப்பே கியாமத்தை உண்டாக்கு, கியாமத்தை உண்டாக்கு. பொஞ்சாதி பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லணும். சுபஹானல்லாஹ், புலம்பல் தான் சகோதரர். எப்படியான ஒரு சந்தோஷம், எப்படி சொல்றேன், இங்கே இவ்வளவு நாளாக நான் பட்ட கஷ்டத்துக்கு என்னுடைய மனைவியே, என்னுடைய பிள்ளைகளே சந்தோஷமான முடிவு கிடைத்து விட்டது. கபரில் இருந்து சொல்லுவார், மற்ற மனிதரை பார்த்து ரசூலுல்லாவை பார்த்து கேட்பார்கள், ஆஹா இவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, மக்கள் முஹம்மது ரசூலுல்லா என்று சொன்னார்கள், நானும் வாயால் சொல்லிக்கொண்டே இருந்தேன், இதோ வார் இந்த சொர்க்கம்தான் உனக்காக வேண்டி தயாரிக்கப்பட்டிருந்தது. ஒரு கணம் அந்த டேஸ்ட்டை பார்ப்பார் சகோதரர்களே, பார்த்துட்டு இப்ப பார் இந்த நரகம், இதுதான் உனக்காக வேண்டி இப்ப சித்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, இங்கேதான் நீ போக போகிறாய், அதுவரை நெருப்பிலே கிடந்து வேகு என்று சொல்வார்கள். ரப்பீ லாத்துக்கு மிஸ்ஸா, என்னுடைய ரப்பே கியாமத்தை கொண்டுராதே. என்னோட பொஞ்சாதி பிள்ளைவோ இதை பார்த்தால் தாங்க மாட்டார்கள். இது புலம்புவான் சகோதரர்களே, புலம்பல் தான் மனிதனுடைய வாழ்க்கை, சிரிப்பெல்லாம் தற்காலிகம், புலம்புவதுதான் வாழ்க்கை, ஆனால் ரிட்டர்ன் வர முடியாத ஒரு புலப்பமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. பைதானு ஃபிஹ ஃபிஸ்ஸூர் பைதாஹமினல் அஜிதாது இலா ரப்பிஹிம் யன்ஸுரூன், சூறு ஊதப்பட்டால் அவர்களுடைய ரப்பிடத்திலே அவர்கள் வேகமாக போவார்கள். அங்கேயும் ஒரு புலம்பல், யா வைலனா மம்பாதனா மிம்மர்கதினா, நாங்கள் படுத்த இடத்திலே இருந்து உங்களை எழுப்பினது யார் என்று சொல்லிக்கொண்டு எல்லாரும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் சகோதரர்களே. கம் லபிஸ்தும் வில்லாரலே அதது சினீன், உலகத்தில் எத்தனை வருஷம் அப்பா இருந்தீர்கள், ஒரு ஆளை பார்த்து ஒரு ஆள் பேசுவார்கள், சொல்லுவார்கள் லபிஸ்னா யோமனா ஓலயம் ஃபஸ்வலில் ஆத்தீன், ஒரு நாள் தங்கியிருப்போம் இல்லாட்டி அரை நாள் தங்கியிருப்போம், இல்லபிஸ்தும் இல்லா கலீலா, இல்லைப்பா ஒரு மணித்தியாலம் தான் தங்கி இருந்தீங்க உலகத்தில். என்ன பேசுவார்கள், இதுதான் பேசுவார்கள் மோசர்ல. அங்கேயும் புலப்போம், என்ன புலப்போம், என்னது எங்களை நெத்திரையில இருந்து எழுப்பினது யாரு, கபர்ல இருந்து வெளியே கொண்டது யாரு, வெளியே வந்து போவோம், போகின்ற நேரத்திலே நம்ம எல்லாரும் பேசிக்கிடுவோம், உலகத்துல எவ்வளவு நாளாப்பா நம்ம வாழ்ந்தோம். அப்போ ஒரு ஆள் சொல்லுவார் ஒரு நாள் வாழ்ந்திப்போம், இன்னொரு ஆள் சொல்லுவார் அரை நாள் வாழ்ந்திப்போம், நானா இருக்கலாம் அல்லது நீங்க இருக்கலாம், ஒரு ஆள் ஒரு ஆள்னு சொல்லி தூரத்துல சொல்ல தேவையில்லை, படற்கையில முன்னிலையில சொல்லுங்க சகோதரர்களே, நான் நீங்க பேசிக்கொள்வோம். இன்னொரு மனிதர் என்ன சொல்லுவார், அதெல்லாம் இல்லைப்பா ஒரு மனுத்தியாலம் தான், நான் கணக்கிட்டு சொல்கிறேன்னு சொல்லுவார். ஏன் அப்படி சொல்லுவார் தெரியுமா சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து கடைசி மனிதர் வர காட்டியும் ஒவ்வொரு ஆளாக அல்லாஹ் வச்சு விசாரணை செய்ய போகிறான். அவருக்கு எப்படி சொல்கிறான், பமையாமல் விசுக்கால தர்றத்தின் கயிறங்கிறான், கடுகளவு நன்மை செய்தாலும் கண்டுக்கிட போகிறார், கடுகளவு பாவம் செய்தாலும் கண்டுக்கிட போகிறார். யா வயலனா மாலி ஹாதல் கிதாப், இந்த வேத புஸ்தகத்துக்கு என்ன நடந்தது இந்த ஏட்டுக்கு, லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்ல அசஹா, சின்னது பெருசு எல்லாமே உடாம எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஒவ்வொன்றாக அவ்வளோ பேரையும் கேட்டு முடியிறேன்டா எவ்வளோ நேரம் போகும், ஒரு ஆளுக்கு கேட்குறேன்டா எவ்வளோ நேரம் போகும், யோசிச்சு பாருங்க, 600 கோடி மக்கள் உபயோகிக்கிறாங்களாம், உலோகாலம் வாழ்ந்தவங்க எத்தனை கோடி, இனி வரப்போறவ எத்தனை கோடி, ஒவ்வொரு ஆட்களா கேள்வி கேட்கிற இதான் அந்த ஒரு நாள். இப்பதான் சொல்லுவாங்க உலகத்துல நாம ஒரு மனுத்தியாலம் கூட வாழ்ந்தது போல இல்லையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கியாமத்துடைய நாளையிலே மனிதர்கள் எல்லாரும் வெண்மையான குருத்து போல இருக்கக்கூடிய மண்ணுக்கு மேலால் எழும்பி நிற்பார்கள். லைஸ ஃபீஹா அலமுன் லி அஹதின், ஒருவருக்கு கூட அவர் இருந்த இடம் அடையாளம் இருக்காது, ஊடு இருக்காது, கடை இருக்காது, மாளிகை இருக்காது, எல்லாம் மண்ணாகத்தான் இருக்கும் சகோதரர்களே. உதாரணம் அதுதான், சின்ன குடிசையை உடைச்சி போட்டால் மண்ணு குமிச்சல், 110 மாடி மாளிகையை உடைச்சி போட்டால் அதான் மண்ணு குமியல் தானே, எல்லாம் உடைஞ்சா மண்ணு குமியல், ஆனால் என்ன அது உலோகான மண்ணு குமியல், இது இவ்வளோகான மண்ணு குமியல், சுத்தம் என்ன எல்லாம் மண்ணு குமியல், எல்லாமே மண்ணுக்குமிய சகோதரர்களே. யௌம துபத்தலுல் அர்லு கைரல் அர்லி வஸ்ஸமாவாத், வானங்களும் பூமியும் இன்னொரு பூமியாக மாற்றப்பட்டு மக்கள் எல்லாரும் எழும்பி வந்து நிற்கக்கூடிய அந்த நேரத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அருள்மறை குர்ஆனிலே சொல்லுகிறான் சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிர்வாணிகளாக, செருப்பில்லாமல், விருத்த சேதனம் செய்யப்படாமல், ஆணும் பெண்ணும் கலந்து கொண்டு
அந்த சபையிலே நீங்கள் எல்லோரும் மகசூருடைய மைதானத்தில் இருப்பீர்கள். ஒத்தரா குள்ள உம்மத்தின் ஜாதியா, எல்லா சமுதாயமும் முழங்காலிலே நிப்பாட்டி வைக்கப்பட்டிருப்பார்கள். யாருக்கும் கண்ணியம் கிடையாது சகோதரர்களே. எல்லாம் ஸ்கூல்ல பனிஷ்மெண்ட் கிடைச்சா எப்படி முழங்கால இருப்போமோ அப்படி உட்கார்ந்து இருப்பார்கள். ஒவ்வொரு பேராக கூப்பிடுவாங்க, அப்ப ஒவ்வொரு ஆளுக்கும் போவாங்க, போறதுக்கு பயப்படுவார். ஒவ்வொரு ஆன்மாவையும் ஓட்டிக்கொண்டு ஒரு மணக்கு, பின்னாலே தள்ளிக்கொண்டு ஒரு மணக்கு. அறுக்க போற மாட்டை, அறுக்க போற ஆட்டை இழுத்து கொண்டு எப்படி போவான்? கத்தியை கண்டு அது எப்படி பயப்படும்? அந்த நேரத்தில் எப்படி இழுத்து கொண்டு போய் அறுக்கிறோம்? உலகத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, நாம் பார்க்குறோம். இதே நிலைமையிலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த மாதிரி ஒரு நிலைமையை அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிறான் சகோதரர்களே. அதுதான் நிலைமை. ஓடுவான் எத்தனை பேருக்கு வாப்பா இல்லைங்க, எத்தனை பேருக்கு உம்மா இல்லைங்க, எத்தனை பேருக்கு மனைவி இல்லைங்க, எத்தனை பேருக்கு புள்ள இல்லைங்க, எத்தனை பேருக்கு கணவர் இல்லை இங்க? இப்போ யாராவது ஒரு ஆள் வந்து உங்க கணவரை ஒரு 10 நாள் இந்த பெருநாக்களிக்கு வர காட்டிய உசுராக்கி தாரன், அவரோட நீங்க ஈந்துக்கிடுங்கன்னு ஒரு ஆள் சொன்னா எப்படிக்கும்? உங்க வாப்பா அம்மா உசுராக்கி தாரன் ஒரு 15 நாள் இந்த பெருநாளை சந்தோஷமா கொண்டாடு வர காட்டி அவங்க உங்களோட ஈப்பாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? மௌத்தா போனவங்களோட பிள்ளைய ஈர கொழுந்து எழுப்பி கொண்டு வச்சு தாரோம் ஒரு 10 நாள் பெருநாள் கொண்டாடுங்களே அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு இமேஜின், ஒரு கற்பனை எப்படி சந்தோஷமாயிருக்கும்? அந்த 10 நாளும் வாப்பா விட்டு அசையவே மாட்டான், கொஞ்சாயை விட்டு அசையவே மாட்டான். இதான நிலைமை. இறந்தவங்களை கண்டான் எப்படி போக முடியும்? அல்லாஹ் என்ன சொல்றான்? காண்பாடா நீ கண்டு கண்டு ஓடுவா. அல்லாஹ் என்ன சொல்றான்? காண்பா நீ கண்டு கண்டு ஓடுவா. என்ன பிரச்சனை? மகன் வாப்பா, மகன் இந்த உலகத்தில் நான் தான்ப்பா அவருடைய வாப்பாவாக இருந்தேன். சின்ன பிள்ளையில பால்மா வாங்கி தந்தேன், படிக்க வச்சேன், விளையாட்டு சாப்பா வாங்கி தந்தேன், எல்லாம் வாங்கி தந்தேன். ஒரு நன்மை வாப்பாவுக்கு தந்துட்டா வாப்பா சொர்க்கத்துக்கு போயிருவேன். கொஞ்சாதி எத்தனை பவுன்ல மாலையெல்லாம் வாங்கி தந்தேன், எப்படி அபாயா வாங்கி தந்தேன், எத்தனை சல்வார் வாங்கி தந்தேன், எத்தனை செருப்பு வாங்கி தந்தேன், ஒரு நன்மமா குறைவு, சுபஹானல்லாஹ் சொர்க்கத்துக்கு நான் போயிருவேன். தாரியா அப்படின்ட்டு கேட்பாரு. வாப்பா என்னடா நிலைமை என்னன்னு தெரியாது, என்ன உற்றுக்க? அல்லாஹ் இதைத்தான் சொல்லுகிறான். ஓடுவார்கள் சகோதரர்களே, யாரும் பார்க்க மாட்டார்கள். லா யுஸ்வாலு ஹமீமுன் ஹமீமா, கூட்டாளி கூட்டாளியை பாப்பா ஒன்றும் கேட்க மாட்டான். எப்படி சொக செய்திலே கேட்க, உலகத்திலேயே கேட்க மாட்டேங்கிறானுவோ, எப்படி ஆகிரத்தில் கேட்பானுவோ, உலக என்ன செய்றீங்கன்னே கேட்க மாட்டா. அவன் எப்படி ஆகிரத்தில் கேட்பார்கள்? யுபஸ்ஸரூனஹும், பார்த்து கொள்வார்கள். யவதுல் முஜ்ரும் லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமைதின் பிபனீஹி வ சாஹிபதிஹி வ அஹீஹி வ ஃபசீலதிஹி அல்லதி தூவி வ மன் ஃபில் அர்லி ஜமீஅன் ஸும்மயின்ஜி. அந்த நாளிலே பாவி தன்னுடைய பிள்ளையை பிணை கொடுத்து, தன்னுடைய பொஞ்சாதியை பிணை கொடுத்து, தன்னுடைய சகோதரனை பிணை கொடுத்து, தன்னை சூழ உள்ள சுற்றங்களை பிணை கொடுத்து, முழு மனித சமுதாயத்தையும் பிணை கொடுத்து தான் தப்ப வேண்டும் என்று நினைப்பார். 600 கோடி மக்களையாவது கொண்டு போய் நரகத்தில் போடு, நம்மளை வெளியாக்கிறியா அல்லா. இதுதான் என்னது சரீரப்பிணை. கோர்ட்ல என்ன பிணைக்குது? சரீரப்பிணை. சரீரப்பிணைக்காக வேண்டி தயாராகும். அல்லா ஏத்துக்கிடுவானா? ஒரு ஆள்கிட்ட பாவ சுப 800 ஆளுக்கு எல்லாம் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அடுத்தது என்ன? சரீரப்பிணை முடிஞ்ச அடுத்த பிணை என்ன? ரொக்கப்பிணை. எல்லாம் சொல்லுவாங்க, 10 லட்சம் ரொக்கத்துக்கு அவருக்கு பொணையா எடுக்கிறோம். இன்னல்லதீன கஃபரு வ மாது வ ஹும் குஃபார் ஃபலன் யுக்பல மின் அஹதிஹிம் மில்லுல்லரலி தஹபன் வலவ் இஃப்ததா பிஹி. நிச்சயமாக அவர்கள் நிராகரிப்பிலே வாழ்ந்து அதனை மரணித்தார்களோ, அவர்கள் இந்த பூமி நிறைய தங்கத்தை கொண்டு கொடுத்தாலும் அந்த ரொக்கப்பிணையை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த ரூமில் நாம் தான் இங்கே படுக்கிற ரூம்னு வைக்கல, இந்த ரூமுக்குள்ள பாதிக்கு ஒரு அரபி ஷேக்கு வந்து ஒரு தங்கத்தில் அப்படியே கொண்டு ஃபுல்லாக வச்சுட்டாருன்னு வைங்களேன், இந்த ரூமில் பாதிக்கு எப்படி க்ரௌடாக நிற்கும்? நான் படுத்து பிடிச்சிது விளக்குதான் வந்து அங்கே அவ்வளோ கூட்டம், பள்ளியெல்லாம் உடஞ்சிட வந்து சுபானெல்லாம் இந்த ரூமுக்குள்ள பாதியில் தங்க பாலத்தை கொண்டு ஒத்த வச்சுட்டான்னு சொல்லி சொன்னேன். இந்த முழு பூமியும் தங்கமாக இருந்தால் எவ்வளோ பெருமதி. அவ்வளோத்தையும் கொடுத்தாலும் அல்லாஹ் என்ன சொல்லுவான்? போடான்னு துரத்தி விட்டுவான் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யௌமுல் கியாமா பிஹஸனாத் அம்ஸாலி ஜிமாலி திஹாமா பீலா
திகாமாவுடைய வெள்ளை மலையை போல என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் பெரும் நன்மைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு கூட்டம் எனக்கு தெரியும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அதையெல்லாம் அப்படியே தூசாக அப்படியே ஆக்கி அந்த நன்மைகளை எல்லாம் கட்டி துடைத்து விடுவான். அப்போ இந்த கேட்டதுல ரசூல்லாட்டு கேட்டுக்காங்க சஹாபாக்கள், யார் ரசூல்லா, யார் யார் ரசூல்லா, அவங்க அவங்களா, அவங்க உங்களுடைய சகோதரர்கள், உங்களை சேர்ந்தவர்கள், தௌஹீதுவாதிகள், தப்லீகுவாதிகள், அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத், என்ன பேர் வேணாலும் நீங்க வச்சுக்கிடுங்க, ஜமாத்து இஸ்லாமியவாதிகள், உங்களை சேர்ந்தவர்கள் எல்லாரும் இருந்தார்கள். நீங்க இரவு தொழுவ தொழுகிற நேரத்தில் அவங்களும் வந்து தொழுதார்கள். எப்படி நீங்க இரவு தொழுக தொழுகிற நேரத்தில் அவங்களும் வந்து தொழுதார்கள். வலாக்கின்னஹும் அக்வாமுன் இதா ஹலவு பி மஹாரிமில்லா இன்தஹகுஹா. ஆனா ஒரே ஒரு விதி விலக்கு, தனிமையில சந்தர்ப்பம் கிடைச்சா பாவத்தை ஹராத்தை தைரியமா சிரித்து கொண்டு செய்வார்கள். இஹ்லாசா நன்மை செய்கிறார்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். இஹ்லாசா ஒருத்தருக்கு தெரியாம நன்மை செய்யறது, இது இஹ்லாசா பாவம் செய்யறது. என்ன வழக்கம், அவங்களுக்கு ஒத்தருக்கும் தெரியாத சந்தர்ப்பத்தில் அவர் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவரை எல்லாம் தூக்கி போட்டு விடுவான். என்ன ஆழமான விஷயத்தை அல் குர்ஆன் சொல்லுகிறது என்பதுதான் தஸ்கியத்து நஃப்ஸ்னு சொல்லுவாங்க சகோதரர்களே. நாம எல்லாருமே படிக்கிறது தாலீம் தாலீம் தாலீம், மார்க்கத்தில் புது புது தலைப்பு, புது புது பேசாத தலைப்பு, அப்படி எடுத்து இப்படி எடுத்து இப்படி போசம், இதைத்தான் நம்மளுடைய தலை முழுக்க தாலீம் தான் ஏறி இருக்கிறது. ஆனால் ஃபுல்லாக லோடு கூடி தஸ்கியத்து நஃப்ஸ் இல்லை சகோதரர்களே. இன்னொரு கோர்ஸ் நீக்குது, 40 நாள் போவாங்க, 4 மாதம் போவாங்க, அவங்களுக்கு ஃபுல்லாக தஸ்கியத்து நஃப்ஸ் இருக்கிறது. விளக்கதான் வந்து 3 நாள் பள்ளியில் படுத்து ஃபுல்லாக எல்லா அமலையும் டிப்டப்பாக இருப்பாங்க, ஆனால் தகலீம் கொடுக்கப்படுவது இல்லை, தகலீம் புஸ்தகம் தான் கொடுக்கப்படுவது. அதனால் முழு விதத்தையும் செஞ்சுக்கிட்டு திரியிறாங்க. சரியா அவளுக்கு? அப்போ நம்மளுக்கு தஸ்கியத்து நஃப்ஸ் வேணும், அவளுக்கு என்ன வேணும், தகலீம் வேணும். ரெண்டும் இணைஞ்சா உருப்படம், ரெண்டை உடைஞ்சால் உருப்படம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வல எல்கே அன்னல்லாஹ ஹதக்கும் யௌம எல்கா, சந்திக்கக்கூடிய நாளிலே உங்களிலே ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி நிற்பார்கள். வலை சபைனஹு வபைனஹு தர்ஜுமான் யுதர் தர்ஜுமுலஹு, அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார்கள், திரை இருக்காது. சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு நீதவானுக்கு முன்ன நிக்கிறீங்க, எப்படி நடுங்க நடுங்க, டிராஃபிக்கு பிடிச்சிட்டான் எப்படி நடுங்க, யோசிச்சு பாருங்க. ஜனாதிபதி கூப்பிட விட்டாரு, இல்லாட்டி ஜனாதிபதியோட தம்பி கூப்பிட விட்டாரு, என்னடா கள்ளக்கணக்கு செஞ்சிட்டான்னு, எப்படி நடுங்கோ. அல்லாக்கு முடிக்க இப்படி நிற்பானுவோம், எல்லாரும் இப்படி நிற்போம், இப்படி எல்லாரும் நிற்போம் சகோதரர்களே. திரை இருக்காது, மொழிபெயர்ப்பாளர் சொல்லுங்களேன் சொல்லுங்களேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் அங்கே ஆளிக்காது. அல்லாஹ்வு தஆலா முன்னுக்கு முன்னுக்கு வச்சு எல்லா நம்முடைய அமலையும் எடுத்து எடுத்து போடுவான். அந்த 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 இந்த எல்லாத்தையும் எடுத்து போட்டு காட்டுவான் சகோதரர்களே. முன்னால் நரகம் எரிந்து கொண்டே இருக்கும். தகாது தமைய சுமினல் ஒயில், கோபத்தினால் அந்த நரகம் வெடித்து சிதற பார்க்கிறது. இதாராத்துகும் மிம்பகானின் வயதின் சமயூலகா தகையுடன் பசஃபீரா, அந்த நரகத்தை நீங்கள் தூரத்திலே இருந்து பார்த்தால் ஒரு பயங்கரமான சப்தத்தோடு அது வெடிக்கின்ற ஒரு ஓசையை நீங்கள் கேட்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் குர்ஆனில். அப்படி முன்னுக்கு கொண்டு வைப்பார்கள். சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யூதா பி ஜஹன்னம் யௌமல் கியாமா மாஹா சபூன் அல்ஃப ஸமாம், நரகத்தை அல்லாஹு தஆலா இழுத்து கொண்டு வருவான். அந்த நரகத்துக்கு 70,000 கடிவாளங்களை போட்டு அல்லாஹு தஆலா இழுத்து கொண்டு வருவான். 70,000 கடிவாளம் போட்டு வச்சுக்கும் குலுக்கி, ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 வழக்கு மார்க்கு இழுத்துக்கிட்டு வருவாங்க. அப்போ 70,000 × 70,000 பெருக்கி பாருங்க, 49 கோடி மழக்கு மார்க்கு இழுத்துட்டு வருவாங்க. ஒரு மழக்குல விஸ்தீரணம் சிறகை விரித்தால் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரம் மறைந்து விடும். இந்த மாதிரி 49 கோடி மலக்குமார்கள் அப்படியே நரகத்தை முன்னால இழுத்து கொண்டு வச்சு நம்ம எல்லார்ட்டையும் அல்லாஹு தஆலா கேள்வி கேட்கிறான்னு சொல்லி சொன்னான். ஆனால் மூமினா இருந்துட்டீங்கன்னு வைங்களே, அல்லாஹ் அப்படி திரையை போட்டு அப்படி மறைச்சிடுவான், வெளியே ஒருத்தருக்கும் தெரியாது. அப்படி சின்னதை அப்படி திரையை போட்டு கிட்ட நெருக்கி இது செஞ்சியே இது செஞ்சியே இந்த பாவத்தெல்லாம் செஞ்சியேன்னு அல்லாஹ் எல்லாத்தையும் இழுத்து காட்டுவான். அப்பாடியா யாழ்லா செஞ்சது உண்மை மாட்டிக்கிட்டோன்னு முடிவு எடுப்பான். அல்லாஹ் சொல்லுவான், உலகத்தில் நான் இதை மறைச்சேன், உலகத்தில் நான் இதை மறைத்தேன். ஏன் தெரியுமா, நீ அதை விட கூட நன்மையும் செஞ்சா,
அதுக்காக நீ பாவம் செய்யுங்கன்னு அர்த்தம் இல்லை, நன்மையும் செஞ்சா அதனால உனக்கு நான் உலகத்திலையும் மறைச்சேன் ஆகிரத்திலையும் மறைச்சிட்டேன், தப்பி போவாப்பா அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். யௌம யுஹ்ஷரவுதாவுல்லாஹி இலன்னாரி ஃபஹும் யூஸவுன், அல்லாஹ்வுடைய விரோதிகள் நரகத்தின் பக்கம் அவர்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள். ஹத்தா இதா மா ஜாஊஹா ஷஹித அலைஹிம் சம்ஹும் வ அபுஸாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் ஒன்று கூட்டப்படுகின்ற நேரத்திலே அவர்களுக்கு எதிராக காது பேசும், கண்கள் பேசும், தோள்கள் அவர்களுக்கு எதிராக பேசும். பிமா கானூ யஅமலூன், எதையெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை அந்த தோள் பேசும். சகோதரர்களே, வகாலு ஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா, தோளை பார்த்து கேட்பார்கள் உன்னட இன்பத்துக்கு தரடா அவ்வளோத்தையும் செஞ்சேன், கண்ணை பார்த்து கேட்பார் இவர் உனக்கு தரடா அவ்வளோத்தையும் செஞ்சேன், லிம ஷஹித்தும் அலைனா எங்களுக்கு எதிராக ஏப்பா நீங்க வாரீங்க அப்படின்னு கேட்பார்கள். அந்த கஹுல்லாஹுல்லதி அந்த கஹுல்ல ஷை, எல்லாத்தையும் பேச வச்ச அல்லாஹ் இன்றைக்கு நம்மளையும் பேச வச்சுட்டான், எல்லாம் பேசும். சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யௌமைதின் துஹத்திது அஹ்பாரஹா பி அன்ன ரப்பக அவ்ஹாரஹா, அந்த பூமி மெசேஜ் ஒவ்வொன்றாக வெளியே போடும், ரப்பு சொன்னதுக்காக வேண்டி அவ்வளோத்தையும் சொல்லணும், யா அல்லாஹ் இந்த இடத்துல இந்த அடியா இந்த ராவு இந்த மாதிரி தனியே இதை செஞ்சா பூமிக்கு தெரியும், பூமி சொல்லும், மேல் சொல்லும், காது சொல்லும், கண்ணு சொல்லும், ஒன்றுமே தப்ப முடியாது. சகோதரர்களே, அந்த மாதிரி ஒரு நிலைமை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், சில மனிதர்கள் நடத்தி கொண்டு கூட்டி கொண்டு வரப்படுவார்கள், சில மனிதர்கள் முழங்காலில் முட்டுக்காலில் வச்சு நடத்தி கொண்டு வரப்படுவார்கள், இன்னும் சில மக்கள் இந்த முகத்தால் தலகுப்புற நடந்து கொண்டு வருவார்கள். அந்த தலகுப்புற நடக்கிற நேரத்தில் முள்ளை எல்லாம் இப்படி தலையால் தட்டி கொண்டு கல்லையெல்லாம் தட்டி கொண்டு அப்படியே வந்து கொண்டிருப்பார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் முகத்தால் நடக்க முடியுமா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, காலை நடக்க கொடுத்தவனுக்கு முகத்தை நடக்க கொடுக்கலாதா, இன்னும் சொல்ல போனால் காலுக்கு பார்சவாதத்தை கொடுத்தவனுக்கு முகத்துக்கு நடக்க கொடுக்கலாதா? சகோதரர்களே, காலுக்கு நடக்கணும்னு ஒரு தியரியை வச்சு அது நடக்கக்கூடாதுன்னு சொன்னவனுக்கு இதுதான் சகோதரர்களே, இன்ன அந்தர்நாக்கு மதாபன் கரீபா யம யந்தருல் மரு மா கத்தமத்தியதா வயகூலுல் காஃபிர் யா லைதனி குந்து துராபா. அந்த புலம்பல் சகோதரர்களே, என்ன புலம்புவா, நம்மளை மண்ணாக்கிறியா அல்லா மண்ணாக்கிறியா அல்லா, இதுதான் புலம்பல், வாழ்க்கை முழுக்க புலம்பலாகத்தான் இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். யா லைதனா அத்தவுன அல்லாஹ் அத்தவுன ரசூலா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டிருக்க கூடாதா? ரப்பனா இன்ன அத்தவுனா சாதத்தனா வகுபரா அனா ஃபலல்லுன ஸபீலா, ரப்பனா ஆதீஹிம் லிஃபைன் மினல் அதாபி வலானஹும் லானன் கபீரா. யா அல்லாஹ், எங்களுடைய தலைவர்மார்களுக்கு பின்னால போனோம், எங்களுடைய பெரியவர்களுக்கு பின்னாலே போகணும், எல்லாம் எங்களை குழந்தை நடு ரோட்டில் விட்டானோ யா இல்லா, தலைவர்மார்களுக்கெல்லாம் ரெண்டு மடங்கு வேதனையை கொடு, இங்கே தான் ஜெயவேவா விளக்கதான் வந்து, இங்கே தான் ஜெயவேவா, நீங்கள் இல்லாட்டி நாங்கள் இல்லை, தொண்டே உசுரை கொடுக்க ஒரு அடி, அங்கே என்ன டபுள் குடு யா இல்லா டபுள் குடு யா இல்லா, இதுதான் பேசுவார்கள். யாழை தனி கத்தம் துணி ஹயாத்தி, உலக வாழ்க்கையில் நான் எதையாவது முற்படுத்தி வந்திருக்க கூடாதா என்று பேசுவார்கள். அல்லாஹ் எல்லாரையும் எழுப்பிவிடுவான், எழுப்பிட்டு சொல்லுவான், யார் யார் எதை வணங்கினீங்களோ அதுக்கு புறத்தால போங்க அப்படின்னு சொல்லுவான். சூரியனுக்கு புறங்கினவங்க சூரியனை தேடி ஓடுவாங்க, சந்திரனை தடங்கினவ சந்திரனை தேடி ஓடுவாங்க, இயேசுநாதரை வணங்கினவ இயேசுநாதருக்கு போவா புறத்தால ஓடுவாங்க, அவர் எங்க ஓடுவாரு, அல்லாஹ்வும் சல்லிம் அல்லாஹ்வும் அல்லாஹ் என்ன காப்பாத்து என்ன காப்பாத்துன்னு அவர் எஸ்கேப் ஆகுவாரு, அவருக்கு புறத்தால இவனு ஓடுவானுவோ, இந்த முன்னு கைக்கிறவளை வணங்கினவோ அவனுக்கு புறத்தால ஓடுவார், அவ்வா அல்லாஹ்வும் சல்லிம் அல்லாஹ்வும் சல்லிம், யாழ்லா என்ன காப்பாத்து என்ன காப்பாத்து, சும்மாவே படுத்து கிடக்குறாங்க, அங்கே எப்படி சகோதரர்களை காப்பாற்றுவாங்க, யோசிச்சு பாருங்க, எல்லாம் ஓடுவார்கள், சல்லிம் சல்லிம் சல்லிம், காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து, சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையிலே பெண்ணே பெரிய பாலம் போடப்படும், அதை சூடாக அதை நெருக்கி நெருக்கி அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கொளுக்கியாலான பெரிய பெரிய சங்கிலிகளை முட்கள் போல வைத்திருப்பான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது சவுதான் முழுக்கும் சவுதானுடைய முல்லை போல இருக்கும், அதனுடைய அகலத்தை யாருக்குமே சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா, ஒரு மனிதனுடைய விஸ்தீரணம் அந்த நாளில் உகது மலை மாதிரி பெருசாகிக்கும், அவருடைய ரெண்டு தோளுக்கும் இடைப்பட்ட தூரம் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட தூரமாகிக்கும், அந்த மாதிரி ஒரு பெரிய அமைப்பில் தான் நான் நீங்கள்லாம் நிற்போம், ரூஹு ஒன்று தான், ஆனால் ஹூ அல்லதி யுஸவ் இருக்கும் ஃபிலர்ஹாம் கைஃபயஷா, அவன் நாடிய மாதிரி உருவம் கொடுப்பான், அவன் நாடியவாறு உருவம் கொடுப்பான், விளங்குதா உங்களுக்கு, அப்போ நாடியவாறு உருவம் இதே
உசுறு ஏதோ ஒரு பெரிய ஒரு இடத்துல அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கும். சகோதரர்களே, இப்படி கொடுக்கப்பட்டு அந்த கொலுக்கிகள் அவனை பிடித்து இழுக்கும். சிலது தடுமாறிக்கொண்டு தலகுத்துற அதிலே விடுவார்கள். சல்லிம் சல்லிம் சல்லிம், என்னது வார்த்தை? காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து. ஒத்தனையும் வாங்க மாட்டான். சுபஹானல்லாஹ், நாம அனுபவிக்க போகிறோம். என்ன சுருக்கம் வந்து? நாம எல்லாருமே இதை அனுபவிக்க போகிறோம். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியே கீழே விழுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இப்போ ஒரு கூட்டத்தை அல்லாஹு தஆலா வெளியெடுப்பான். யார் தெரியுமா அவங்க? அல்லாஹ்வை சுஜூதி செஞ்சு அடையாளம் உள்ளவங்க, கால் நேர்த்திகள்ல அடையாளம் இருக்குதுன்னு சொன்னா அவங்கள அல்லாஹ் வெளியெடுப்பான். அவங்கள அந்த சுஜூதி செஞ்ச அசர் உள்ள இடத்தை நரக நெருப்பு திம்பதை அல்லாஹு தஆலா ஹராமாக்கி விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வெளியே எடுத்து இப்படி நரக வாசல்ல வச்சுப்பான். வச்ச நேரத்தில் இவன் சொல்லுவான், யாரப் கது கசபணி ரீஹா வஹரகணி தகாவுகா, ரப்பே அதனுடைய சூடான காற்று நம்மளை பொசுக்குது, அதனுடைய சூடான நெருப்பு நம்மளை எரிக்க பார்க்குது, அதனால் என்னுடைய முகத்தை ஃபஸ்ரிஃப் வஜிஹி அணினார், முகத்தை மாத்திரம் கொஞ்சம் திருப்பி விட்டுறேன், மற்ற உடம்பு சுட்டா பரவாயில்லை மனுஷே அப்படி சொல்வார். ஃபலா எதால எதுவா, அல்லாட்ட தொடர்ந்து கிராவிக்கிட்டே இருப்பான். கிராவுரைதான வேலை, புலம்புரைதான வேலை, தொடர்ந்து சொல்லுவார். சகோதரர்களே, இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பார் இந்த மனிதர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்போ அல்லாஹு தஆலா கேட்பான், லல்லகை நஹதை தஹு, நான் இதை தந்து விட்டால் வேற எதையும் நீ கேட்க மாட்டியே, வல்லாஹி அல்லாஹ், கண்ணியத்தின் மீது சத்தியமா சொல்றேன், உன்னையும் கேட்க மாட்டேன். அந்த மாதிரி உள்ளவரால் நானாகவும் இருக்கிறான், நீங்களா இருக்கிறான், ரவுது பில்லாஹிங்க, யாருமே தெரியாது. சகோதரர்களே, இப்படி அவர் சொல்லுவார். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படி முகத்தை நரகத்தை விட்டு திரும்பிடுவான். திருப்பினா அங்கிட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருப்போம், சொர்க்கத்தில் ஆட்க பெய்துக்கிட்டிருப்பாங்க. இப்போ மறு யோசனை போவோம், ரப்பே கரீப்னி இல்லா பாபில் ஜன்னா, சொர்க்கத்தில் கதவுக்கிட்ட கொஞ்சம் கொண்டு போய் உருவியா, நம்மளே என்னக்கா பாரு, சொர்க்கத்துக்கிட்ட கதவுல கொண்டு போய் உருவியா, என்ன அல்லாட்ட மறுவாக்குறாவான். அல்லாஹ் சொல்லுவாடே, என்ன ட்ரிக்ஸுடா நீ விடுறா, நீ அப்படியே கேட்காமா ஆகுதற்கா இபுனாதம், என்ன ட்ரிக்ஸு நீ விடுறா, நீ இவ்வளோ நேரம் என்ன சொன்னால் ஒரு மாதிரி கொண்டு போய் என்ன தூரத்தில் வைண்டா, உப்பை கொண்டு போய் கிட்ட கொண்டு போய் வச்சதோட கிட்ட கொண்டு போய் வைன்னு சொல்லி சொல்றியே, ரப்பே இதை மட்டும் செய், இதுக்கு பிறகு நான் எதையுமே கேட்க மாட்டேன், சத்தியமா சொல்றேன் கேட்க மாட்டேன்னு சொல்லுவார். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படியே வைத்திருவான். சகோதரர்களே, இப்போ கொஞ்ச நேரம் அந்த சொர்க்கத்தில் அப்படி பார்த்துட்டு அவர் சொல்லுவார், யா அல்லாஹ் லா தஜி அலடி அஸ்கா ஹர்டிக்க, உன்னுடைய படைப்பில் ஆக மூதேவியே என்ன ஆக்கிறாரே, யா அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள நம்மளை உள்ளுக்க போட்டுறேன், என்ன வந்து சொர்க்கத்துக்குள்ள என்னை உள்ளுக்க போட்டுறேன் யா அல்லாஹ்னுக்கு ராவான். அல்லாஹு தஆலா இவனை பார்த்து சிரிப்பான். சகோதரர்களே, ரசூலா என்ன சொல்கிறாங்க, என்னடா இந்த வரத்தில் வரான்னு அல்லாஹ் சிரிச்சுட்டு போ சொல்லுவான், நீ சொர்க்கத்துக்குள்ள போ அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுவான். தாலிக்க ரஜுல் ஆஹிர அஹ்லி ஜன்னதி துஹுலா, நரகத்தில் இருந்து கடைசியாக சொர்க்கத்துக்கு போகின்றவர் தான் இந்த மனிதர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவுது பில்லா, அல்லாஹ் அந்த நமக்கு அந்த பாத்திரத்தை தந்தாலும் ஏற்றுக்கிட தான் வேணும், உங்களுக்கு தந்தாலும் அதை ஏற்றுக்கிட தான் வேணும். சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதர்களாக நரகத்தில் அல்லாஹு தஆலா போடுகின்ற நேரத்திலே யௌம யகூலு ஜஹன்னமே ஹல் இம்தலாதி, நீ நிறைஞ்சிட்டியா நீ நிறைஞ்சிட்டியா நல்லா கேட்பான். உஹது மலையாட்ட சைஸில் மக்காக்கு மதீனாக்கு இடப்பட்ட தூரத்தில் உருவத்தில் தூக்கி தூக்கி ஒவ்வொன்றா போடுவான். அது மாத்திரம் இல்லை, ஜின்ன தூக்கி போடுவான், கல்லை தூக்கி போடுவான், வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, அதனுடைய விறகுகள் என்ன, மனிதர்களும் கற்களும், கல் எரியுமாங்க, கல் எரியுமா, பில்டிங் ஒன்று நெருப்பு பிடிச்சி எரியுது, கல் எரிஞ்சிக்கிறார், கல் எரியாது வந்து கல் எரிக்க வந்து கல் எரியக்கூடிய அளவு எரிக்கக்கூடிய அளவுக்கு நெருப்புக்கு திராணி இல்லை. ரசூல்லா சொல்றாங்க, உங்களோட நெருப்பை விட 69 மடங்கு பவர் கூட அந்த நெருப்பு, அந்த நெருப்பு நாருல்லாஹில் மூக்கதா அல்லதி தத்தலி அலலஃபிதா, அல்லாவினால் மூட்டப்பட்ட நெருப்பு பட்டதும் நெஞ்சைத்தான் எரிக்கும். கையில வச்சா கைய சுடமுழுக்க முசுகுனு நெஞ்சுக்கு போயிடும். எப்படி அல்லாஹ்வுடைய வர்ணனை பாருங்க, அந்த வர்ணனையை பாருங்க, அப்படி வச்சா அப்படியே உள்ளுக்கு போயிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன தெரியுமா, 1000 வருடங்கள் நரகத்தை அல்லாஹ் போட்டு எரிச்சான், எரிச்சு வெள்ளை கலருக்கு ஆக்கினான், திருப்ப 1000 வருஷத்துக்கு போட்டு எரிச்சான், எரித்து அதை சுகப்பு கரலுக்கு ஆக்கினான்,
திருப்பாயிரம் வருடங்களுக்கு போட்டி அடிச்சான், கண்ணேன் கருப்பாக ஆக்கினான், பைய கசவுதாய் முதலிபா, அது இருட்டான கருப்பு நிறத்திலே தான் அந்த நரகம் எரிந்து கொண்டிருக்கிறது என்ற ஆழமான கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, இந்த காட்சியை பார்த்ததும் நரகவாசிகள் அழுவார்கள், தங்களுடைய நிலைமையை நினைத்து அழுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த லவ் அன்ன சுஃபுனன் உஸ்ஜியத் ஃபீஹி லஜரத், இந்த நரகவாசிகள் கண்ணீரெல்லாம் சேர்த்து, கண்ணீர் முடிஞ்சதன் பின்னால் இரத்தத்தெல்லாம் சேர்த்து அழுகிற அந்த அந்த தண்ணி, அந்த அழுகிற கண்ணீரில் சுஃபுன் ஷிப்பை கொண்டு விட்டா ஷிப்பு ஓடிடண்டாங்க. சுபஹானல்லாஹ், யோசிக்க முடியாது சகோதரர்களே. ஃபயோமைதில் லா யுஅத்திபு அதாபஹு அஹத், அவன் வேதனைப்படுத்துகின்ற மாதிரி யாருமே வேதனைப்படுத்த மாட்டார்கள். அந்த விசாலமான அந்த நரகத்தில் அவ்வளோத்தையும் போட்டுட்டு அல்லாஹ் என்ன கேட்பான், ஹல் இம்தலாதி, நீ நிறைஞ்சிட்டியான்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். அது என்ன சொல்லும் தெரியுமா, ஹல் மின் மசீத், இன்னும் ஆள் கைக்கிறாங்களா, பத்தாது, நமக்கு பத்தாது. ரசூல்லா பள்ளிவாசலில் குந்திக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது, ததுரூணமாகாதா, என்ன சத்தம்னு தெரியுமா, இது சஹாபாக்க சொல்கிறாங்க, அல்லாவுக்கும் ரசூலுக்கு தான் தெரியும், இது ஒரு கல் நரகத்துக்கு போடப்பட்டது 70 வருஷம் நடை தூரத்துக்கு முன்னால். 70 வருஷம் ஒரு மனுஷன் நடந்து போனால் எவ்வளோ தூரமோ அதுக்கு முன்னுக்க போடப்பட்டது. இப்போ தான் அது போய் நரகத்துடைய ஆழத்தை அந்த தொங்கலை போய் அடைஞ்சு டொப்புன்னு சத்தம் கேட்குறாங்க. எப்படி சத்தம் கேட்குறாங்க, அப்படி சொர்க்கமும் நரகமும் விவாதம் பண்ணுமா, டிபேட் பண்ணுமா, நாம தான் டிபேட் பண்ணுறது பார்த்தா சொர்க்கமும் நரகமும் டிபேட் பண்ணுமா. அப்போ சொர்க்கம் சொல்லுமா, நம்மக்கிட்ட வார ஆட்கள்லாம் பெருமை அடிக்கிறாள்கள் தான் வராங்க, சத்தியத்தை மறுக்கிறாள்கள், மனிதர்களை அற்பமாக நினைக்கிறாள்கள், நம்மளை விட்டு ஆளில்லை நினைக்கிறாள்கள், இவங்க தான் வராங்க. அடுத்தது முத்த ஜப்பீர், யார், கராமா இருக்கு, பார்த்தாலும் அண்டவெல்டு விளக்குறா, வந்து கையை வச்சுக்கி தூளாகிடுவோம், விளக்குதா, இவங்க தான் நம்மக்கிட்ட வராங்க. எது சொல்லுமா, நரகம் சொல்லுமா, சொர்க்கம் சொல்லுமா, நமக்குண்ட வார ஆட்களை பார்த்தா லுவஃபா உன்னாஸ், ஒன்றதுக்குமே வழி இல்லாத ஆளுக்கு, வா சட்டத்துக்கும் ராஜசுங்க, அடிச்சா அடிய வயிற்று போயிடுவானு, அப்பா அல்லாக்கா என்ன உர்றா அப்படின்ட்டு ஓடிடுவானு. இவனு வதார நம்மக்கிட்ட வாரானு, ஒரு முத்த ஜப்பீர வர இல்லையே, ஒரு முத்த கம்பீர வர இல்லையே, இவனு தானே வாரானு வேண்டு நரகமும் சொர்க்கமும் விவாதிச்சுக்கணுமா. அல்லாஹு தாலா சொல்லுவானா, அந்தி ரஹமதி அர்ஹமு பிக்கி மன்ன ஷாஃபி நிபாதி, நீ என்னோட ரஹமத்து, நீ விரும்பி நான் விரும்பின என்னுடைய அடியார்களுக்கு ஒன்றை கொண்டு நான் வந்து இறக்கம் காட்டுவேன். நீ யாரு, என்னுடைய வேதனை, விரும்பின என்னுடைய அடியார்களுக்கு ஒன்றை கண்டு நான் என்ன செய்வேன், அந்த வேதனையை கொடுப்பேன். இப்போ நிறைஞ்ச நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய பாதங்களை வைத்து அப்படியே நரகத்தை நசுக்குவான் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வைதா உல்கு மின்ஹா மகானன் தய்யிகன் முகர்ரனி தஹுனாலிக சுபூரா, அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா, நரகத்தில் சங்கிலியால் கட்டப்பட்டு உள்ளே நசுச்சி நசுச்சி சொருவப்படுவார்கள். சும்மா நிம்மதியாக போய் குந்திக்கிட்டிருக்கிற இடம் இல்லாது, பஸ்ஸில் ஆட்களை ஏற்றுவாங்க, பார்த்துக்கிறீங்களா நீங்கள், முதலாவது மகத்தையா மகத்தையான்னு சொல்லி ஏற்ற காட்டிய மகத்தையான்னு சொல்லி டிக்கெட்டை உடச்சி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் முன்னுக்கு போக இஸ்ரேட்டை என்ன நசிச்சு நசிச்சு முதலாவது காலை வைக்க விடங்க, அதுக்கப்புறம் காலை வைக்க உடனிக்காது, இன்னொருத்த பூட்ஸ் காலால் போட்டு அவன் போட்டு மிரிப்பான், நான் அன்றைக்கு பஸ்ஸில் வரேன், ஷூ காலால் பிரிக்கிறான், ஷூ காலால் பிரிக்கிறான்னு ஒரு ஆள் கத்துறாரு, என்னன்னு பார்த்தா ஷூ காலால் காலால் ஷூ காலால் பிரிஞ்சு போட்டார் அவர் வளர்கிற வந்து. அப்போ யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி நிலமை. இது என்ன தெரியுமா, ஒரு தண்ட காலால் இன்னொருத்தண்ட தலையை மிரிப்பான், இன்னொருத்தண்ட வௌத்த மிரிப்பான், நரகத்தில் நிம்மதியாக ஈக்க முடியாதுங்க, நவுது பில்லாஹி மின்ஹா. அப்போ அந்த மாதிரி இழுப்பார்கள் சகோதரி, மிரிச்சு மிரிச்சு கால்களுக்கு சங்கிலியும் போட்டிக்க அசைக்கவும் இயலாத, பஸ் ஆயிருந்தாலும் பகினவான்னு சொல்லி இறங்கிட்டாலும் ஓடிச்சாலும் எங்க பகினவா சகோதரிகளே. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான், அண்ணா ஃபீடு அலைனா மினல்மா, சொர்க்கத்தில் இருந்து கொஞ்சம் தண்ணிக்கெல்லாம் சொல்லி தாருங்கப்பா, அவ மிம்மா ரசக்கக்கும் ரசக்கக்கும் இல்லா, அல்லாஹ் தந்த சாப்பாட்டையாவது சொர்க்கத்தில் இருந்து தாங்கப்பா அப்படின்னு கேட்பாங்களா சகோதரர்களே, தண்ணி தாங்கன்னு கேட்பாங்க. இன்னல்லா ஹர்ர பகுமான காஃபிரீன், அல்லாஹு தாலா நிராகரிப்பாளர்களுக்கு அதையெல்லாம் அல்லாஹு தாலா அப்படியே ஹராமாக்கி விட்டான். இப்போ சொல்வாங்க, ரப்பனா கலப தலைனா சிக்குவத்துனா வகுன்னா கோமல்லாலின், யா அல்லாஹ் எங்களுடைய மூதே வித்தனம் எங்களை மிகைத்து விட்டது, யா அல்லாஹ் நாங்கள் வழிகேடர்களாக போயிட்டோம், அஹ்ரிஜினா மின்ஹா, எங்களை வெளியே போடு யா அல்லாஹ், பொழப்பம் தான், என்னது வந்து நாங்கள் இனிய அநியாயம் செஞ்சா பைன்னகும் நாங்கள் ஆலிமுன், அநியாயக்காரர்கள். அல்லாஹ் சொல்வானா, இஹ்சவு ஃபீஹா வலா துக்கல்லிமுன், வாயை பொத்தணும்,
கதைக்கப்படாது. இங்கே தான் ரஹ்மான், அவனுக்கு பிள்ளைக்குன்னு சொன்னாலும் சாப்பாடு கொடுப்பான் வழங்குறது, அவனுக்கு பொஞ்சாதிக்குன்னு சொன்னாலும் சாப்பாடு கொடுப்பான் வழங்குற. அல்லாக்கே பயப்படல, வேற யாருக்கு நான் ஏன் பயப்படண்டு அப்படி பகிரங்க வந்துட்டு என்ன செய்வார், தண்ணியை அடிப்பார், சிகரெட் அடிப்பார். என்ன கேட்டா, அல்லாக்கே பயப்படையில, வேற யாருக்கு பயப்படும், இவனுக்கும் சோத்தை கொடுப்பான், என்ன கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான். அங்கே ஒன்றுமே சரி வரல்ல, சத்தம் காட்டாமல் இருக்க வேண்டும். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அருள்மறை குர்ஆனில் சொல்லுகிறான் சகோதரர்களே, யா மாலிக் லி யக்லி அலைனா ரப்புக், மாலிக்கே உங்களுடைய ரப்பு ரப்பிடத்தில் சொல்லி எங்களை மௌத்தாக்கி இருங்கப்பா, என்ன செய்ய, எங்களை மௌத்தாக்கி போடுங்க, நம்மளை ஏன் இப்படி போட்டு கொள்றீங்க. மாலிக்கு சொல்லுவார், இன்னக்கும் வாக்கி சூன், என்ன சொல்லுவார், உங்களை சத்தம் காட்டாமல் ஈக்க சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, மாலிக் ரலியல்லாஹுனுடைய மலை இஸ்லாத்தில் இங்கே கேட்குற கேள்விக்கும் அவங்க சொல்கிற பதிலுக்கும் இடையில 500 வருஷம் இடைவெளிந்தான். சுபஹானல்லாஹ் சகோதரர்களே, யோசிக்க முடியாத சகோதரர்களே, அந்த மாதிரி ஒரு நிலைமை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எல்லா பக்கத்திலிருந்தும் மௌத்து வரும் ஆனால் சாக மாட்டான், எல்லா பக்கத்துலேருந்து மௌத்து வரும் சாக மாட்டான், பா முகத்தோ நெருப்பு எரிக்கும் அடி விடும் விளங்குதா, சீர் சாராயத்தை எல்லாத்தையும் குடிக்கணும், பொது தண்ணியை குடிக்கணும், எல்லா பக்கத்துல இருந்து வரும், சுக்குமான் ஹமீமா தக்கத்தா அம்மாகும், சுடு தண்ணி அள்ளி கொடுப்பார்கள், குடலு பின்னுக்கால வெளியே வந்துடும், குடலு பின்னுக்கால வெளியே வந்துடும் சகோதரர்களே, எல்லாம் கொடுப்பார்கள் சாக மாட்டார்கள், லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, உசுராவும் இருக்க மாட்டான் சாக மாட்டான். அது எப்படி கற்பனை, இந்த பூனை மீன் முள்ளை திண்டுட்டா இங்கே கொண்டு வந்து அடைஞ்சிடும், வந்து மீன் முள் வெளியவும் போகாது உள்ளுக்கும் வராது. பூனை படுற பாட்டை யாரா பார்த்துக்கிறீங்களா, யார் பார்த்துக்கிறீங்க, பார்த்துக்கிறீங்களா, நீங்கள் மனுஷனாக இருந்தால் சுடுசோரை வச்சா அதை அமர்த்தி என்ன தேவை செஞ்சு தள்ளிடுவானுவோம் வழங்குதா, வந்து முள்ளை வச்சா இப்படி நின்றுக்கிடும், நின்றா இங்கேயும் போகாது இங்கேயும் போகாது, எப்படி இருக்கும், உசுறு கொண்டு இங்கே வந்து நின்றுக்கிட்டா ஒன்று உள்ளுக்க போனால் ஹயாத்தோட வைக்கலாம், வெளியே போனால் சுற்றி போய் தொடங்கிடலாம், இங்கே சரியாக நின்றுக்கிடும், லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா. அல்லாஹ் குர்ஆனில் தெல்ல தெளிவாக இதை சொல்லுகிறான் சகோதரர்களே, வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் வைரல் லதீ குன்னா நஅமல், யா அல்லாஹ் எங்களை வெளியாக்கிரு, நாங்கள் செய்யாத இந்த விஷயத்தை எல்லாம் விட்டு போட்டு நாங்கள் நல்ல முறையில் வந்து சேர்ந்து விடுவோம் என்று அவர்கள் பேசுவார்கள். உதூ ரப்பக்கும் யுஹஃபிஃப் அன்னா யௌமன் மின் அல்அதாப், ஒரு நாளைக்கு நரகத்தில் எங்களுக்கு ரெஸ்ட் தாங்க யா அல்லாஹ், ஒரு நாள் இன்றைக்கு மட்டும், வெள்ளிக்கிழமை லீவு நாள் அந்த மாதிரி இன்றைக்கு மட்டும் நீ எனக்கா எங்களுக்காக வேண்டி லீவு தாயா அல்லா என்று அல்லாஹ்விடத்திலே நரகவாதிகள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் அருள்மறை குர்ஆனிலே எங்களுக்கு இந்த நரகத்துடைய பாடத்தை சொல்லுகிறான் சகோதரர்களே. ரிட்டர்ன் வர முடியுமா, ரிட்டர்ன் வர முன்னுக்கத்தான் போகலாம், ரிட்டர்ன் வர முடியாது, புலம்பல் எனது வந்து ரிட்டர்ன் வர முடியாது சகோதரர்களே. ஆக உலகத்தில் இந்த பெரிய படக்காரன், ஆனால் அவர் நரகவாதி, அவர் அல்லாஹ் கூப்பிடுவாங்க, வா வேணும் கூப்பிடுவான், கூப்பிட்டு நரகத்தில் இருக்கிற ஒரு டொட்டு வேதனை எடுத்து அவனுக்கு வைப்பான், வச்சுட்டு கேட்பான், உலகத்தில் நீ அனுபவித்ததெல்லாம் இன்பமானு கேட்பான், உலகத்தில் நீ அனுபவித்ததெல்லாம் இன்பமானு கேட்பான். அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், ரப்பே என்ற வாழ்க்கையில் நான் இன்பமே அனுபவிக்கவில்லை, இதை அனுபவிக்க போகிறேன் இப்போ, நான் பட்டது என்ன, இப்போ தான் நாம் பொறாமல் போடுறோம், அடே இவரை மாதிக்கப்படாத அவரை மாதிக்கப்படாதான்னு நாம் யோசிக்கிறோம். வழங்குதா, வந்து சகல டிரைவேட் அதிகாரங்களும் கொண்டவங்க பெரும் பெரும் பணக்காரர்கள் இப்படி எல்லாம் ஐக்கிறவங்களாம் ஐக்கிறாங்க, அவங்களாம் எல்லாம் அப்படி கொடுத்து பிடிச்சிங்கவா, அப்படி கூப்பிட்டு ஒரு டொட்டு என்னத்தை, நரகத்தில் வேதனை இல்லை, இப்போ கேமா உலகத்தில் உள்ளதெல்லாம் இன்பமாண்டு, வாழ்க்கையில் இன்பமே நான் அடைஞ்சதில்லை. ஆக ஏழையை கொண்டு கேட்பான், கொண்டு வச்சு சொர்க்கத்தில் ஒரு இன்பத்தை கொண்டு வைப்பான், வச்சு சொல்லுவான், உலகத்தில் நீ பட்டது கஷ்டமானு கேட்பான், என்ன சொல்லுவார், படவே இல்லை யாருலாம், எப்போ என்னை உள்ளுக்க விடுவா, இதுதான் கேட்பார் சகோதரர்களே. சுபஹானல்லாஹ், அந்த மாதிரி ஒரு உலகத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மனித சமுதாயத்துக்காக வைத்திருக்கிறான். ஹாலிதீன ஃபீஹா மாதாமத்தி ஸமாவாத்து வல்லர்கள், வானங்கள் பூமி உயிரோடு நிலைப்பட்டு இருக்கின்றவரை அவர்கள் சொர்க்கத்திலே நிலையாக இருப்பார்கள், மௌத்தும் கிடையாது நரகத்திலும் நிலையாக இருந்து கொண்டிருப்பார்கள், எதுவுமே கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தனது அருள்மறை குர்ஆனிலே எங்களை எல்லாம் பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான் என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. எனவே சுருக்கமாக விளங்கிக் கொள்ளுங்கள், மனிதர்களுடைய வாழ்க்கை முன்னோக்கித்தான் செல்ல முடியும், அல்லாமல் பின்னோக்கி செல்ல முடியாது.
செல்லுகின்ற ஒவ்வொரு கட்டத்திலும் புலம்புவதை தவிர வேறு எதுவுமே நாங்கள் என்ன செய்யலை, முடிவாக எடுக்கவே இல்லை. இப்படி புலம்பி புலம்பி சக்கராத்தில் இருந்து, கபரில் இருந்து, மகஷரில் இருந்து, நரகத்தில் இருந்து எல்லாம் புலப்பத்தோடையே முடிஞ்சு போகிற கதையாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ் யாரை பாதுகாத்தானோ அப்படிப்பட்ட கொஞ்சம் மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சந்தோஷமான நிலைமை அல்லாஹு தஆலா வச்சிருக்கு. சக்கராத்திலையும் கபரிலையும் மகஷரிலையும் எல்லா இடத்திலும் சந்தோஷமான சிரித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலைமையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வைத்திருக்கிறான். அதை அந்த மாதிரி கொஞ்சத்தில் உள்ள ஒரு கூட்டத்தில் நானும் நீங்களும் சேர்றதுக்கு ஆகப்பெரிய சான்ஸை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தந்திக்கிறான். இன்றைக்கு உலகத்தில் நாஸ்திகவாதிகள் வாழ்கிறாங்க, எம்மதமும் சம்மதம்னு வாழ்கிறாங்க, விளங்குதா உங்களுக்கு? கிறிஸ்தவ மார்க்கத்தில் வாழ்கிறாங்க, பௌத்த மார்க்கத்தில் வாழ்கிறாங்க, இந்து மார்க்கத்தில் வாழ்கிறாங்க, எதில் எல்லாமோ வாழ்கிறாங்க. எல்லாத்துலேயும் எல்லாம் தப்ப வச்சானா இல்லையா? கடைசியில் இஸ்லாண்டு எடுத்துக்கிட்டா காலியானியும் முஸ்லீம்டா சொல்கிறான், ஷியாவும் முஸ்லீம்டு தான் சொல்கிறான், ஹவாரிஜம் முஸ்லீம்டு தான் சொல்கிறான், எல்லாம் முஸ்லீம்டு தான் சொல்கிறான். அவ்வளோத்தில் இருந்தும் தப்ப வச்சு அகலு சுன்னத்து வல் ஜமாத் அதுக்குள்ளே கொண்டு வச்சானா இல்லையா? எங்கேருந்து வந்து சேர்ந்திக்கிறேன்னு பாருங்க. அதுவும் இந்த பௌத்த நாட்டில் வாழக்கூடிய நமக்கு 8% 10% நீக்கக்கூடிய நம்மளுக்கு ரசூல்லாவோட வாப்பா அம்மாக்கே இல்லாத ஒரு அந்தஸ்தை குழந்தை இங்கே குழந்தை வச்சுட்டான்னு சொன்னால் இந்த 10% அந்த ஸ்ரீலங்காவில் வாழக்கூடிய நம்ம ஆக கிட்ட லெவலில் சொர்க்கத்துக்கு வந்து நிற்கிறோம். இதுக்கு பிறகு நாம் செய்கின்ற பொழைகளால் நாம் விடுகிற தவறுகளால் இதை இழந்தோன்னு சொன்னால் ஹியூஜ் லொஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆகப்பெரிய லொஸ்ட் இதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். எனவே இந்த ரமலான் எங்கள் எல்லாரையும் சொர்க்க மனிதர்களாக, அதனுடைய இன்பத்தை தேடக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் அல்லாஹ்வுடைய மௌஃபிரத்தையும் அல்லாஹ்வுடைய இரக்கத்தையும் தேடித்தரக்கூடிய ஒரு ரமலானாக ஆக்கித்தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம். யா அல்லாஹ், என் நமக்கும் உங்களுக்கும் நம்முடைய குடும்பம் எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய பொருந்தி கொள்ளக்கூடிய சீதைகளுடைய கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. அக்குழு கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹி வலக்கும் ஃபஸ்தஃபிரு இன்னஹு வலஃபுர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.